சாய்ராம் வணக்கம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு தினமும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். மகான்கள் குருமார்களுடைய அதிசயங்கள், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கறது, கேட்கறது, அதை பத்தி கேள்விப்படுறது, இதெல்லாமே புண்ணியங்களுடைய உச்சகட்டம் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷிர்டி சாய்பாபா எடுத்துக்கோங்க. அவர் பல அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் அவர் நிகழ்த்திய ஒரு அதிசயம், அது என் வாழ்க்கையிலும் தொடர்பு கூடிய விஷயத்துல ஒன்று வச்சுக்கலாமே. ஒரு முறை 1910 அப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் லக்ஷ்மி சந்த்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கனவுல வராரு. வந்துட்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டு பிளஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி கனவு வருது. அது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா யார் இது கனவில் வந்ததுன்னு அந்த உருவம் மட்டும் மைண்டில் நிற்குது, யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் வருது, பக்கத்தில் ஒரு பிரசங்கம் நடக்குது. சரி, இவரும் போகிறார். லக்ஷ்மி சந்த் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ், அவர் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பெருமைகளை உலகம் ஃபுல்லாக பரப்பணும்ட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் பாபாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து உட்காரும்போது இவர் உட்காந்து பார்க்குறாரு. அவர் பாபாவை பற்றி தாஸ்கனு மகாராஜ் நிறைய சொல்கிறார். அதை சொல்கிறத கேட்க 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 இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஃபோட்டோவை பார்க்குறாரு. அவர் அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா பாபா ஃபோட்டோ. இவர் தானே நம்ம கனவுல வந்தது, அப்போ இவர் தான் சாய்பாபான்றது மகானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு தோணுது. அப்போது தாஸ்கன் மகாராஜ் சொல்கிறத கேட்கும்போது பாபாவை பார்த்தே ஆகணுன்ற வெறி வந்துடுது இவருக்கு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே என்ன பண்ணுறா, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. அந்த ஃப்ரெண்டு வீட்டு போய் சங்கர் ராவன் ஒரு ஃப்ரெண்டு, அவர் வீட்டை போய் கதவை தட்டி, நான் ஷிர்டிக்கு போய் பாபாவை பார்க்கலான் இருக்கேன், அங்கே சாய்பாபான்னு ஒரு மகான் இருக்காரு, நீ வரியான்னு கேட்டால் அப்போ ஆச்சரியமாக அவர் சொல்கிறாரு, நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்க்கணும்னு நினச்சேன், எப்படி போகணும்னு இன்னும் தெரியல, நல்ல வேலை நீ வந்து கேட்டால் நம்ம உடனே கிளம்பலாம், சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. இவர்கிட்ட கையில் காசு இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மி சந்த் என்ன பண்ணுறாரு, அவருடைய மாமா கிட்டே போய்ட்டு ஒரு 15 ரூபா கடன் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் கிளம்புறாங்க. கிளம்பும் போது ட்ரெயினில் நிறைய பேர் வராங்க. அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்குறாரு இவர், இவ்வளோ பாபாவை தெரியுமா உங்களுக்குன்னு போது சொல்கிறார், ஐயோ அவர் மிகப்பெரிய மகான் அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது யோசிக்கிறார், அப்போ அவ்வளோ பெரிய மகனை பார்க்க வெறும் கையை போகக்கூடாது, பணம்லாம் வாங்கிட்டு போனோம் அது நினச்சிட்டு வந்து கோபர்காவம் அப்படின்ற இடத்துல ட்ரெயின் வந்து நிற்குது. அங்கே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஷிர்டிக்கு போகிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி அது போல் தான் போகிறது. ஓகேங்களா? இப்போ போய்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் தோணுது, ஐயோ நம்ம பழமே வாங்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஐயோ பாபா பழம் வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு வயசான ஒரு ஆயா ஒருத்தங்க எதிர்க்க வராங்க. எதிர்க்க வரும்போது பழம் பழம் சொல்லிட்டு விற்றுக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு பழம் விற்கிறவங்களை பார்ப்போம்னா அவர் நினச்சி கூட பார்க்கல. இதுவே ஒரு அதிசயமாக தோணுச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, பழம் கொடுக்குமா, இங்கே பாபாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது சந்தோஷம் இருந்தாங்க. பழம் கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, மிச்சம் பழமும் எடுத்துகிட்டு போய் ஏன் சார்பில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த அம்மா தான் அங்கே கிளம்பிடுறாங்க. இவர் அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு ஷிர்டிக்கு வராரு. வந்தவொடனே அங்கே கொடி தெரியுது, கொடியை பார்த்தவொடனே கும்பிட்றாரு. கும்பிட்டுட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பாபாவை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது பாபாவை பார்த்தோன்னே மெய் மறந்துடுறாங்க. ரெண்டு பேருமே மயம் மறந்துடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. அப்போ அவங்கள உணர்ச்சிகளை மீறி எப்போ அவங்க பழத்தை பாபாவுக்கு போய் கொடுத்து பிரசாதம் கொடுத்தாங்க, எப்போ நின்றாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ பாபா பிளஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பாபா சொல்கிறாரு, இப்படி கடன் வாங்கிட்டு வரையே இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட ஒரு விஷயம் ஷாக்காரு, நீ அதே நேரத்தில் என் மேலே சந்தேகம் வந்துருச்சுல உனக்கு, அதனால தான் ட்ரெயினில் வரும்போது என்னை பற்றி விசாரிச்சுட்டு வந்தேன். நான் தான் உன் கனவுல வந்து சொன்னேனே, நான் தான் அவன் கனவுல வந்து உனக்கு அமிச்சா வர சொல்லி கூப்பிட்டேன். அதே நேரத்தில் நீ தாஸ்கன் வந்து உனக்கு சொல்லிட்டாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு என் மேலே உனக்கு சந்தேகம் அப்படின்னு இவருக்கு வேர்த்து போயிடுச்சான். என்னடா பக்கத்தில் இதை பார்த்தாமே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதே போல் நீ கடன் வாங்கிட்டு வந்தது எனக்கு உடன்பாடு கிடையாது, நீ கடன் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்ட, என்னோடய பிளஸிங்ஸ் எப்பவுமே இருக்குது, என்னுடைய பக்தர்கள் என்ன எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் 3000 மைல்கள் தள்ளி இருந்தாலும் இந்த சிட்டுக்குருவி காலில் கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறோம் ஷிர்டிக்கு அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட என் நிலையும் அதே தாங்க. ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஷிர்டி போகும்போது கையில் காசு கிடையாது, கடன் வாங்கி ஷிர்டிக்கு போன அனுபவங்கள் நிறைய உண்டு. அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் கடன் வாங்கி என்னை வைக்கலாம். நான் நிறைய பேர் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அனுகிரகத்தை எனக்கு கொடுத்தார். இதுதான் பாபாவுடைய ஒரு ஸ்பெஷல் வச்சுக்கோங்களேன். இப்படி தான் பாபாவுடைய பக்தர்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலையும் எப்படிலாம் அவர் இழுப்பாரெலாம் தெரியாது. ஷிர்டிக்கு எப்படி போவோம்னு நினச்சி கூட பார்க்க முடியாதவங்கெல்லாம் இங்கேருந்து ஷிர்டிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவர் எப்படி தான் தெரியாது, ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஃபோட்டோவாக ஒரு சிலையாக வந்து வீட்டுக்களை உட்கார, இப்படி பல அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. இது
இந்த கலிகாலத்தில் ஒரு நல்ல வழிபடுத்துறதுக்கு மனிதர்களை பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க தெய்வம். அதில் தெய்வத்துடைய அவதாரங்களில் ஷிரடி சாய்பாபாவும் ஒருத்தர், ஓகேங்களா? ஸோ இதை ஆத்மாத்மா உணர்ந்து அவருடைய சத் சரித்திரம் சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை படிங்க. படிக்க 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 அவருடைய அதிசயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் பல சிறப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மகான்களோ குருமார்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு உண்டாகும். சாய்ராம்.